இந்த அடிப்படையில் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு எவ்வளவு சாதாரணமாக ஹராமான விஷயங்கள்ல, சாதாரணமாக சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள்ல நாம் ஈடுபடுகிறோம். குறிப்பாக வட்டி வட்டி சார்ந்த விஷயங்கள் நிறைய முறை நாம் சொல்லி இருக்கலாம், ஆனாலும் கூட நாம் சில சட்டங்களை வெளிப்படையாக சொன்னதில்லை. இது நடைமுறைக்கு சாத்தியமே அல்ல, ரொம்ப கஷ்டமா, எல்லாருக்குமே கஷ்டம். ஆனா மார்க்க இதுதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை நான் சொன்னா நீங்களே ஆச்சரியப்படத்தான் செய்வீங்க, இது எப்படி நடைமுறையில சாத்தியமாகும் சொல்லி. இன்னைக்கு வியாபார விஷயங்கள்ல நாம நிறைய அலட்சியம் பண்றோம், இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்லி. பெருமானார் சல்லல்லாஹுடைய காலத்துல மதீனாவுடைய கடை வீதியில தவறான கொடுக்கல் வாங்கலில் யாராவது ஈடுபட்டால் அவங்களை அடிக்கிறதுக்குன்னு சில பேர் நிறுத்தி வச்சிருந்தாங்க. தவறான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டால் அவங்களை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி மதீனாவுடைய கடை வீதியில ஒரு ஆள் நிற்பாங்க. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கலில் மார்க்கம் கவனம் செலுத்துது. தப்பான வியாபாரம் செஞ்சா அடி. தப்பான வியாபாரம்னா என்ன? பெருமானார் ஒரு தடை போட்டிருந்தாங்க, ஒரு பொருளை நீங்க ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த பொருளை நீங்கள் கைப்பற்றுவதற்கு முன்னால் இன்னொரு நபருக்கு விற்க கூடாது. சட்டம் நமக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஒரு ஆள் நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்க, உங்க கைக்கு இன்னும் வரல, உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க அந்த பொருளை இன்னொருத்தருக்கு விற்கிறது கூடாது, ஹராம். இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, மார்க்கத்தில் அது தடுக்கப்படுது. இப்ப நாம அப்படி கூட செய்யலாம், நம்ம ஒரு பொருளை இன்டர்நெட்ல ஆர்டர் பண்ணிடுறோம், நம்ம கைக்கு வரல, அடுத்த ஆளுக்கு வித்தர்றோம். நீங்க ஹதீஸுடைய கிதாபுகள் எடுத்து பாருங்க, தனி பாடமே இருக்கும், ஒரு பொருளை கைப்பற்றும் முன் அடுத்த வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. சில சகாபாக்கள் மதீனாவுடைய கடை வீதியில அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கி அதை வாங்குறதுக்குள்ள இன்னொருத்த வித்துருவாங்க, கையில வாங்குறதுக்குள்ள இன்னொரு ஆளுக்கு வியாபாரம். இப்படி யார் வியாபாரம் செய்யறாங்களோ அவங்களை அடிப்பதற்கென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை நிறுத்தி இருந்தாங்க. சொன்னாங்க, கடை வீதியில மார்க்கெட்ல ஒரு பொருளை வாங்கினால் அதை உங்க வீட்டுக்கு போய் இன்னொருத்தருக்கு வித்துருங்கன்னு சொன்னாங்க. விற்கிறதா இருந்தா வீட்டுக்கு போயிருக்கு, இப்ப அங்கன்னு என்ன செய்யக்கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. மார்க்கம் இந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கலில் தூய்மையை வலியுறுத்துது. இன்னைக்கு இந்த ரிபா வட்டி போன்றவைகள், லஞ்ச பணங்கள், தவறான கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்தையும் நியாயப்படுத்துறோம். ஒரு சமூகம் திருக்குறான்ல திரும்ப திரும்ப சபிக்கப்பட்டது, யூத சமூகம் நபிமார்களால் சபிக்கப்பட்டது, அல்லாஹால் சபிக்கப்பட்டாங்க. என்ன காரணம்? அவங்க வட்டி போன்றவைகளை நியாயப்படுத்துறாங்க. வட்டியை நியாயப்படுத்துறதுனால அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஒன்று குரங்காக மாற்றப்பட்டாங்க, இன்னொன்று அல்லாஹ் சொல்வது போல லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஇல் அலா லிஸானி தாவூத் வ ஈஸா இப்னி மரியம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களால் இந்த யூத சமூகம் சபிக்கப்பட்டாங்க. ஒரே காரணம் திருமறை சொல்கிறது வஅஃதீஹிம் ரிபா, வட்டி வாங்கின காரணத்திற்காக, வேறு எதற்காகவும் அல்ல. வட்டி வாங்கிய காரணத்திற்காக ஒரு சமூகம் குரங்கா மாற்றப்படுது, ஒரு சமூகம் நபிமார்களால் சபிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நாம அந்த தவறைத்தானே நாமும் செய்கிறோம். பல ரூபங்கள்ல வட்டி வட்டி போன்ற அதற்கு சந்தேகத்திற்குரியவை எல்லாமே நமக்கு வருது. அருமையானவர்களே, வட்டி வாங்குறவன் அல்லது வட்டியை நியாயப்படுத்துறவன் பைத்தியமாக தான் இருக்க முடியும். குரான் அப்படி சொல்லுகிறது. ஏன்னா மக்கா காஃபிர்கள் கேட்டாங்க, வட்டி ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. ரெண்டும் ஒன்று தானே, வட்டியும் வியாபாரம் ஒன்று தானே, வட்டியும் வியாபாரம் ஒன்று, இது எதை போல இருக்குது? அல்லா பாதுகாக்கணும். திருமணமும் விபச்சாரமும் ஒன்னான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. திருமணமும் விபச்சாரமும் ஒன்றுன்னு சொன்னா அவனை என்ன சொல்லுவோம்? சமூகத்தில் பைத்தியம் சொல்லுவோம். யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்றது விபச்சாரமும் ஒன்று அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? பைத்தியம்னு சொல்லுவோம். குரான் சொல்லுது வட்டியும் வியாபாரமும் ஒன்று என்று யார் சொல்கிறானா அவன் மறுமையில பைத்தியமாக தான் எழுந்திருப்பான். கபர்ல இருந்து எழுந்திருக்கும் போது எல்லாரும் நல்லதான் எழுந்திருப்போம், ஆனா ஒரு கூட்டம் மட்டும் பைத்தியம் பிடித்தவர்களாக எழுந்திருக்கும். அந்த கூட்டம் யாருங்க? இந்த இவர்கள் தான் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி என்ன திருமறை நம்மை எச்சரிக்கிறது. அந்த அடிப்படையில் நாம இன்றைக்கு எத்தனை விதமான கொடுக்கல் வாங்கல தவறான முறையில் ஈடுபடுகிறோம், அதனுடைய விபரீதத்தை நாம உணர்றதில்லை, சமூகத்தில் அது ஏற்படுத்துகிற பாதிப்பும் உணர்றதில்லை.